நாம என்ன பார்க்க போறோம்னா, ஜோகோல கேட்ட ஒரு சின்ன ப்ரோக்ராமிங் க்வெஸ்சன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ரோக்ராம் சிம்பிளான கான்செப்ட் தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஒரு அறையில அஞ்சு எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நெகட்டிவ் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, நியூட்ரல் எலமெண்ட் ஜீரோ கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன கொடுத்தாலுமே ஃபர்ஸ்ட் அவங்க என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா, ஒவ்வொன்றத்தோட ஆவரேஜஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆவரேஜ் கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஒரு அஞ்சு சப்ஜெக்டோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். அஞ்சு சப்ஜெக்டோட டோட்டல் மார்க் பண்ணிட்டு அஞ்சால நம்ம டிவைட் பண்ணுவோம். அதாவது அஞ்சு சப்ஜெக்டோட மார்க்கு அஞ்சால டிவைட் பண்ணுவோம். இப்போ அவங்க பாசிட்டிவ் நெகட்டிவ் நியூட்ரல் வேல்யூட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் எவ்வளவு இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி அந்த பாசிட்டிவ் நம்பரை டோட்டல் நம்பரால டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பண்ணாதான் நமக்கு இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஃபர்ஸ்ட் இங்க என்ன இன்புட் கொடுத்துருக்காங்கன்னா, ரெண்டு ஒன்று வந்திருக்கு, ரெண்டு பாசிட்டிவ் நம்பர் வந்திருக்கு. ரெண்டு பாசிட்டிவ் நம்பரை 2/5 பண்ணோம்னா நமக்கு 0.4 வரும். சேம் இதே மாதிரி நெகட்டிவ் நம்பருக்கு வரும். நியூட்ரல் வேல்யூவான ஜீரோ ஒன்று தான் இருக்கு. ஸோ 1/5 0.2 வரும். இதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் போகிறதுன்னு பார்ப்போம். வாங்க நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே போவோம். யூசர்க்கு இந்த இன்புட் வாங்குறதுக்காக ஸ்கேனர் கிளாஸை யூஸ் பண்ணி என்டர் ஆரே சைஸ்ன்னு நான் ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணுறேன். அவங்க அந்த என்டர் பண்ணுற ஆரே சைஸை N1 வேரியபிள் ஸ்டோர் பண்ணிட்டு மொத்தமாக அவங்க எவ்வளோ சைஸ் கொடுத்தாங்களோ அவ்வளோ ஆரேவே பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். அந்த நம்பரை ஒவ்வொன்றா வந்து நான் ARRங்கிற ஆரேயில் ஃபார் லூப் யூஸ் பண்ணி நான் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணால், அந்த லூப்பை ஒன் டைம் ஃபுல்லாக இட்ரேட் பண்ணும். ஃபுல்லாக இட்ரேட் பண்ணால் தான் அதில் வர வேல்யூ ஒன்றும் பாசிட்டிவ் நம்பர் கவுண்ட் எத்தனை இருக்குது, ஈவன் நம்பர் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு மூணு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். பாசிட்டிவ் கவுண்ட்டு, நெகட்டிவ் கவுண்ட்டு, நியூட்ரல் கவுண்ட்டுன்னு நான் என்ன பண்ணேன், மூணு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த மூணு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போனேன், ஒரு லூப் ஒன்று ரன் பண்ண போகிறேன். ஃபார் லூப் ஃபார் இன்ட்டு i = 0, i less than அரே டாட் லென்த்து. ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் முடிஞ்சதும் ஐயோட வேல்யூ ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது நம்ம கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கணும். என்ன கண்டிஷனா, வந்திருக்கிற அரே ஆஃப் ஐ அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து ஜீரோவை விட பெருசாக இருக்கான்னு பார்க்கணும். அப்படி ஜீரோவை விட பெருசாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே எனக்கு பாசிட்டிவ் நம்பர் தானே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாசிட்டிவ் நம்பரோட வேல்யூவை நான் ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த கண்டிஷன் அதாவது ஜீரோவை விட அதிகமாக இருந்துச்சுன்னா பாசிட்டிவ்னு சொல்லிட்டோம். சப்போஸ் நமக்கு வந்து ஜீரோவை விட கம்மியாக வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லணும், அதுக்காக இன்னொரு கண்டிஷன் கொடுக்கணும். அரே ஆஃப் ஐ less than 0, அதாவது less than 0 வந்திருக்கிற நம்பர் வந்து ஜீரோவை விட சின்னதாக இருந்துச்சுன்னா அது நமக்கு நெகட்டிவ் கவுண்ட்னு சொல்லணும். ஜீரோவோட பெருசாக இருந்தால் பாசிட்டிவ், ஜீரோவோட சின்னதாக இருந்தால் நெகட்டிவ் கவுண்ட்டு. அந்த நெகட்டிவ் கவுண்ட்டை நான் என்ன பண்ணுறேன்னா, ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ அப்போல்லாம் அந்த நெகட்டிவ் வேல்யூ வருதோ அப்போல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போது நம்ம பாசிட்டிவ்க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு, நெகட்டிவ்க்கு ஒரு கண்டிஷன் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு எந்த வேல்யூ வந்தாலுமே அது நியூட்ரலாக தானே இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுறேன்னா, நியூட்ரலோட கவுண்ட்டை நான் இந்த இடத்துல இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு வாட்டி இந்த லூப் முடிஞ்சதும் எனக்கு நியூட்ரலோட கவுண்ட்டை ஒன்று ஒன்றா இன்க்ரீஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் அண்ட் நியூட்ரலோட கவுண்ட்டு கண்டுபிடிச்சாச்சு. அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா ஒன்று ஒன்றையும் நம்ம பையால் டிவைட் பண்ணணும். அதாவது இந்த பாசிட்டிவ் கவுண்ட்டை பையால் டிவைட் பண்ணணும். ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா, ப்ரிண்ட் இந்த இக்வண்டிஷனை விட்டு வெளில வந்துட்டு ஒரு system.out.println ஒரு கண்டிஷன் கொடுப்போம். இதில் எனக்கு எல்என் வேணும், ஒவ்வொரு லைனில் வேணும், அதாவது நெக்ஸ்ட் லைனில் வேணும், ஒரே லைனில் வேணுங்கிறதுக்காக நம்ம ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துப்போம். ப்ரிண்ட்டுன்னு கொடுத்துட்டு அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர், நியூட்ரல், நெகட்டிவ் நம்பர் அந்த ஆர்டரில் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் கவுண்ட்டோட வச்சுட்டு டிவைடட் பை அரே டாட் லென்த்து அப்படின்னு கொடுத்துரும். அப்புறம் ஒரு கன்கேடினேட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு சின்ன காமா போட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம கன்கேட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்னா, நியூட்ரலோட கவுண்ட், நெகட்டிவோட நியூட்ரலோட கவுண்ட்டை நம்ம இந்த இடத்துல ஆட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல நியூட்ரல் கவுண்ட் டிவைடட் பை அரே டாட் லென்த்து. அதுக்கு சேம் அதே மாதிரி இன்னொரு கன்கேட்னேட் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நான் இன்னொரு நம்பரையும் அதில் ஆட் பண்ணி வரும். என்னதுன்னா நெகட்டிவ் கவுண்ட்டை நான் அதிலோட ஆட் பண்ணி விட போகிறேன். நெகட்டிவ் கவுண்ட் டிவைடட் பை அரே டாட் லென்த்து, அவ்வளோதான். இப்போ நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா அவங்க கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு அஞ்சு அரே சைஸ் கொடுப்போம். 2, 1, 0,
மைனஸ் 8 மைனஸ் 9 பாருங்க 0000 வந்திருக்கு. ஓகே, நம்ம அதை பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இஃப் கண்டிஷனுக்குள்ளே கொடுத்தனாலும் வந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம ஃபார் லூப்புக்கு வெளியே போட்டுருவோம். இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். 5 2 1 0 -8 -9 பாருங்க 0000 வந்திருக்கு. ஏன் இங்கே 00 வருதுன்னு நோட் பண்ணிங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த பாசிட்டிவ் கவுண்ட்டோ நெகட்டிவ் கவுண்ட்டோ எந்த கவுண்ட்டையும் நம்ம 5 டிவைட் பண்ணும்போது நமக்கு என்ன மாதிரியான ஆன்சர் வருதுன்னா பாயிண்டிங் வேல்யூவில் வருது. ஆனால் நம்ம இங்கே என்ன கொடுத்துருக்கோம்? கவுண்ட் எல்லாத்துக்குமே இன்டீஜர்னு கொடுத்துருக்கோம். அதனால் பாயிண்டிங் வேல்யூவில், அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க நம்பரை ஸ்கிப் பண்ணிவிட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பர் நமக்கு டிஸ்பிளேயில் காட்டுது, அவுட்புட்டாக வருது. அதை நம்ம பிரேக் பண்ணால் இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளோட்னு கொடுத்துருவோம். இந்த ஃப்ளோட்டை நான் எல்லாத்துக்குமே நான் ஃப்ளோட்னு மாற்றிடுறேன். இப்போது நான் ரன் பண்ணி பார்க்குறேன் எனக்கு கரெக்டாக அவுட்புட் வருதான்னு. 5 6 2 1 0 -9 -8 பாருங்கள், 0.4 0.2 0.4 வந்துடும். நம்ம நெக்ஸ்ட் இந்த டெஸ்ட் கேஸையும் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இந்த டெஸ்ட் கேஸையும் இங்கே செக் பண்ணி பார்த்துட்டு இதை அப்படியே கமெண்ட் பண்ணுவோம். நம்ம ஒவ்வொரு அடியும் பார்த்துட்டு முடியாதுல. இப்போ ஆர்ஏசிஎஸ் அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 3 4 5 6 7 8 9 ஆர்ஏசிஎஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு நம்பராக என்டர் பண்ணுவோம். 5 2 8 -2 -7 -2 -7 0 1 -3 6 இப்போது இதில் பாருங்கள் எவ்வளோ நீ இன்டீஜர் நம்பர் வந்திருக்கு, அதாவது பாசிட்டிவ் நம்பர் எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5 சப்போஸ் நம்ம இப்போது நமக்கு 5 பாசிட்டிவ் நம்பர் வந்திருக்கு. நம்ம மொத்த டோட்டல் நம்பர் எவ்வளோ? 9. 5 ÷ 9 கொடுத்தோன்னா 0.5555 போயிட்டே இருக்கும். அதனால தான் அவங்க இங்கே என்ன பண்ணிட்டாங்க, 0.556 கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி நம்ம நியூட்ரல் வேல்யூவை பிரிண்ட் பண்ணி பார்க்கறோம். நியூட்ரல் வேல்யூ எனக்கு கவுண்ட் 1 தான் இருக்கு. ஸோ நான் 1 ÷ 9 பண்ணேன்னா எனக்கு 0.111 போயிட்டே இருக்கும். அதனால 112 இங்கே முடிச்சிருக்காங்க. அதே மாதிரி நெகட்டிவ் வேல்யூ 1 2 3 இருக்கு. நான் அதை வந்து 3 ÷ 9 பண்ணேன்னா 0.3333 போயிட்டே இருக்கும். அதுதான் 0.3334 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம் கரெக்டாக வருதானு பாருங்க. நமக்கு அவுட்புட் கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரோக்ராம்.